அழுத்து, நல்லா அழுத்தி புடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து வீச்சு வலை வீடியோ. வீச்சு வலை வந்து ஆற்றுல போட்டு மீன் பிடிக்க போகிறோம். இன்றைக்கி ஆற்றுல வந்து மீன் ரொம்ப மீன் மாட்டுச்சு. இன்றைக்கி இன்றைக்கி ஒரு பையே நிறைஞ்சிச்சு. அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. பல நாளைக்கு பிறகு வந்திருக்கு. ஆஹா, அவன் போட்டோன்னு இந்த அடி அடிக்குது. ஏய், தனிச்சிலு தனிச்சிலு வலைய நல்லா தனிச்சிலு ஒட்ட விடு. வலைக்குள்ளே இருக்கோ இல்லையோ, வலைக்கு மேலே பறக்குது. சரி, அந்த இந்த வலை எடுத்துகிட்டு வர சொன்னேன்னு எடுத்துகிட்டு வந்தியா இல்லையா? நீ என்னைக்கியா சொல்கிறத கேட்குற? கல்லில் மாட்டிக்கிருச்சா? இரு, வர ஸ்டாப். தள்ளி தள்ளி போங்க, இன்னும் தள்ளி போங்க. பாருங்க, நல்லா பருவ சைஸில் ஒரு இருக்கும். விராள கவனி, விராள கவனி. எடுத்து வா, வா, வலை 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 வலையில் போடு. தெரியலையே. ஆமாப்பா, கட்டா மீன் குஞ்சு. தூக்கி தண்ணிக்குள்ள விடணும். ஏன்னா இதையே போட்டே பிடிக்க போறியா, இல்ல அந்த நீட்டமான வலையை போய் எடுத்துட்டு வருவோமா? ஏய், அந்த வலைக்கு நல்லா மாட்டோம்டா. நம்ம பாட்டில் இங்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கலாம். அதில் பாட்டில் ஒரு பக்கம் பேஷனடாக அது பாட்டில் மாட்டிக்கிட்டே இருக்கும். எடுக்க முடியலப்பா அதில். ஏய், அதில் விரால் எடுக்க முடியாது உன்னால. விரால் ரொம்ப இதாக இருக்கு. விரால் நல்லா சைஸ்டா? கரெக்டான சைஸ். கால் கடியில் நல்ல பரிசு. இதெல்லாம் நல்ல சைஸ். இந்த சைஸ்ல கிடைச்சாலும் சந்தோஷம் தான். ஆஹா, ஒரு விருந்தாளி ஒருத்தர் சிக்கியிருக்காரு. இவரை ரிலீஸ் பண்ணி விடணும்ப்பா. ரிலீஸ் பண்ணலாம். இன்னும் ஒழுங்காக ஒரு ஆள் எடுக்கவே இல்லை. ஒரு ஆளு அப்படின்னா கடக்க உள்ளாக்க. இன்னுமே பரவாயில்ல. பாதி பைக்கி
எப்படியும் ஒரு ஓகே உள்ள போடுங்க. அடுத்த வேட்டைக்கு தயாராயிட்டாரு. நல்லா அலசல் இருக்கிற இடமா பாரு கொஞ்சம். டேய் இந்த பகுதியில் கொஞ்சம் அலசல் தெரியுதுரா. ஆனால் அந்த பழைய அடி இல்லையா? கையில் ஏதாவது வைப்ரேஷன் தெரியுதாடா? அதெல்லாம் பெரிய சிசுற ஆளுகள்லாம் தப்பிச்சு போகுது. ஆஹா போட்டெல்லாம் கிடக்கிற மாதிரி இருக்கு. போட்டா மீன் நல்ல சைஸு. இந்த உன்னோட எதிரி வந்துருச்சு. என்னது இது? நெத்திலின்னு நினைக்கிறேன்டா. இது நெத்திலியா? நெத்திலி பரு சைஸு. பாரு தலை அந்த கிட்ட எடுக்க முடியுதான் பாரு, இல்லைன்னா கிட்ட தான் முடியுதான் பாரு. இந்த மீன் விழுந்த அன்னைக்குன்னு பூரா என் தம்பி வலையோட மல்லு கட்டிக்கிட்டே இருக்கு. பொரிச்சா என்ன அவ்வளோ இறால் மாதிரி தான் டேஸ்ட்டு. அச்சு வருவானது ஒரு குட்டி வெளியே போட்டுருங்க. ஆ அவன் முதல்ல ரிலீஸ் பண்ணி கொடுப்பான். அவன் உசுருக்கு தூக்கி போடே, தப்பிச்சு போ. இது விழுந்த அன்னைக்கு சரிதா. அடுத்த கட்டா குஞ்சு ரொம்ப கில்லாத தலைப்பகுதியை பாவம் செத்துறப்போகுது. தூக்கி தண்ணியில் ஓடும். முதுகு பக்கம் நல்லா கழட்டிக்கோ. அப்புறமேட்டி அப்புறமேட்டி வயிற்று பக்குவா. வந்துருச்சா? நல்லதாக போச்சு. விடு 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 தண்ணி கூட தூக்கி விடு. சில பெருசாக போய் வந்து மாட்டிக்க எங்கள்கிட்ட. இந்த மீன் இருக்கு பார்த்தீங்களா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பொரியலுக்கு நம்ம இறால் மாதிரி தான் இவங்களும். எடுக்கிறவங்க நீ எடு, நாங்கள் திண்டுக்கிறோம். இறாலு இது இந்த மீன். அதே மாதிரி வந்து நெத்திலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீன். இது கடலில் வந்து கிழங்க கிழக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது. அப்புறமேட்டி வந்து வேறு ஏதோ ஒரு மீன் இல்லடாது, கல்வெட்டி கல்வெட்டின்னு சொல்லுவாங்க அது. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிமிலரான டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டில் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும், ஆனால் உண்மையாகவே பொறிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சே
உள்ள போடுங்க உள்ள போடுங்க, வீட்டில் போய் சாப்பிடாத, நாங்கள் சாப்பிட்டுக்குறோம். சாப்பிடுங்க மதி.